Plus one பொது தேர்வுகள் குறித்த கூடுதல் தகவல்களை எமது திருச்சி செய்தியாளர் இளவரசன் பதிவிடுகிறார். அவரிடம் தொலைபேசியில் பேசுவோம். இளவரசன், பிளஸ் டூ பிளஸ் ஒன் தேர்வு எழுதும் மாணவர்கள் அங்கு அவர்களுக்கு செய்யப்பட்ட ஏற்பாடுகள் என்ன, விரிவா பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா சோனியா, 2 ஆண்டுகளுக்கு பிறகு பிளஸ் ஒன் தேர்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. அதாவது காலை 10 மணிக்கு தொடங்க உள்ளது. அதற்கு முன்னிட்டு வந்து தற்பொழுதே வந்து மாணவர்கள் வந்து பள்ளிக்கு தேர்வு எழுதும் அறைக்கு வந்து சென்று கொண்டிருக்கின்றனர். தமிழகத்தை பொறுத்தவரை வைரஸ் தொற்று காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக 10, 11, 12 ஆகிய 3 வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு வந்து நடைபெறாத நிலையில் இந்த ஆண்டு வந்து 3 வகுப்புகளுக்கும் பொதுத் தேர்வு தொடங்கியது. அந்த வகையில் 11ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு வந்து இன்று தொடங்குகிறது. இந்த பொதுத் தேர்வை பொறுத்தவரை திருச்சி மாவட்டத்தில் திருச்சி, மணப்பாறை, முசிறி, லால்குடி, திருவெரும்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 16,800 மாணவர்களும் 17,605 மாணவிகளும் என 34,416 பேர் தேர்வு எழுதுகின்றனர். இவர்கள் தேர்வு எழுதுவதற்காக திருச்சி மாவட்டத்தில் 126 தேர்வு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த 126 தேர்வு மையங்களுக்கும் சிறப்பு கண்காணிப்பாளர் மற்றும் துணை கண்காணிப்பாளர் பறக்கும் படை என சுமார் 3,000க்கும் மேற்பட்ட கல்வித்துறை பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதே சமயத்தில் இந்த தேர்வு எழுதும் சமயத்தில் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை தடையில்லா மின்சாரம் வழங்க வேண்டும் என மின் வாரியத்திற்கு திருச்சி மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தி உள்ளது. தொடர்ந்து வந்து பள்ளி மாணவர்கள் வந்து ஒழுங்கின நடவடிக்கை மற்றும் காப்பி அடித்தல் உள்ளிட்ட நடவடிக்கை அவர் மேல் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆகையால் மாணவர்கள் அனைவரும் வந்து சிறப்பாக தேர்வு எழுத வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அவர்களுக்கு கேட்டுக் கொண்டுள்ளது. தற்பொழுது வந்து திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை பிளஸ் ஒன் தேர்வு எழுத பொது பள்ளி மாணவ மாணவர்கள் வந்து மிகுந்த ஆர்வத்துடன் வந்து தேர்வு எழுதி வருகின்றனர். இவர்கள் வந்து ஏற்கனவே வந்து 10ஆம் வகுப்பு பொது தேர்வு வந்து தேர்வு எழுதாமல் இவர்கள் அனைவரும் தேர்ச்சிப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் வந்து இன்றைய பிளஸ் ஒன் எழுதும் மாணவர்கள் வந்து முதன் முதலாக பொதுத் தேர்வு என்று எழுதுகின்றனர். சோனியா, முதல் முறையாக இந்த 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு என்பது நடக்க இருக்கு, மாணவர்களோட மனநிலை எப்படி இருக்கு இது குறித்து? கண்டிப்பா சோனியா, முதன் முதலாக தேர்வு எழுத என்று வந்து அவர்கள் வந்திருந்தாலும் அவர்களுடைய மனநிலை வந்து சிறிது அச்சமாகவே தான் இருந்தது. இருந்த போதிலும் வந்து தாங்கள் வந்து பொதுத் தேர்வு என்பதை எதிர்கொள்ள வேண்டும் என்ற முறையில் தான் இன்று நாங்கள் தேர்வு எழுதுகிறோம். அதே சமயத்தில் எங்களுக்கு தேர்வு பாடத்திட்டங்களும் வந்து குறைந்த அளவே கேள்வி கேட்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை சொல்லியிருக்காங்க. அந்த வகையில வந்து எங்களுக்கு நடத்தின பாடத்துல இருந்து மட்டும்தான் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட நாங்க படிச்சுட்டு வந்திருக்கோம். தற்பொழுது வந்து அந்த தேர்வு நாட்டிலிருந்து சற்று நேரத்தில் வர உள்ள நிலையில வந்து நாங்கள் வந்து அந்த படித்த பாடத்திட்டத்திலிருந்து கேள்விகள் கேட்கப்பட்டால் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் என மாணவ மாணவிகள் தெரிவித்திருக்கின்றனர். அதே சமயத்தில் வந்து இந்த கொரோனா காலத்துல வந்து 100% பாடத்திட்டங்கள்ல வந்து சுமார் 60% பாடத்திட்டங்கள்ல இருந்து தான் நடத்தப்படும் என சொல்லியிருந்தாங்க. அதிலிருந்துதான் கேள்வி கேட்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்திருந்தது. அந்த வகையில் வந்து நாங்கள் வந்து முழுவதுமாக நம்பிக்கையோடு இருக்கிறோம். எங்களுக்கு வந்து அதிக அளவு வந்து இந்த கொரோனா காலத்துக்கு பிறகு வந்து பொதுத் தேர்வு எதிர்கொள்வது வந்து மிகவும் வரவேற்பாக உள்ளது. எங்களுக்கும் வந்து ஒரு மனத்திறனை வந்து நம்பிக்கையூட்டும் விதமாக உள்ளது என மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். சோனியா, உங்கள் தகவல்களுக்கு நன்றி இளவரசன்.